குருவடி சரணம், திருவடி சரணம். குருவே போற்றி, குருவே போற்றி, குருவே போற்றி. வணக்கம் குருஜி. குருஜி, இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப்பில் என்னை மெசேஜ் பண்ண சொன்னீங்க குருஜி, காயத்ரி தேவிக்கு வேலைக்கு உண்டான தாய்த்தம், வீடு வந்து விற்கிறதுக்கு உண்டான அந்த கலசத்தையும் அனுப்பி வைக்கிறேன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க குருஜி. அதுதான் குருஜி உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அப்புறம் இன்னொரு தகவல் குருஜி, வீடு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட செய்ய சொல்லி பணம் கட்டினதுக்கு அப்புறமே ரொம்ப தீவிரமாக வீடு வந்து போட்டா போட்டி போட்டு வாங்கறதுக்கு ரெடியாக வந்துட்டுருக்காங்க குருஜி. ஒருத்தர் வந்து எனக்கு வீடு கட்டி கொடுத்த இன்ஜினியரே வாங்கிக்கிறேன்றாங்க குருஜி. அதனால் இந்த வீடு வந்து உங்களுடைய அணுகிறதுனாலையும் கருணையால சீக்கிரம் எனக்கு விலையாயிடும் போல இருக்குங்க குருஜி. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலேங்க குருஜி. ஒரு விஷயத்தை நீங்கள் அங்கே ஆரம்பிக்கும் போதே அந்த விஷயம் வந்து இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்குதுன்னா, அப்போ எங்கள் குருவோடைய மகிமையை சொல்கிறதுக்கு எங்களுக்கு வார்த்தை இல்லைங்க குருஜி. நீங்கள் சொன்னீங்க நான் உங்கள்கிட்ட அழுதான், பண வசிய கலையில் சேரும்மா, உனக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக தீரும், வாராகி உபாசனை இடுமான்னு நீங்கள் சொன்னீங்க குருஜி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த பண வசியக்குள்ளே சேர்ந்து 10 நாள்லேயே 2 லோன் அடைச்சிட்டேன். எனக்கு இப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சுது. இன்னொரு பக்கம் டாக்குமெண்ட் வச்சுருந்தேன், அதையும் பணத்தை கட்டி அதையும் வெளியில் எடுத்துட்டேன் குருஜி. இப்போ எனக்கு இருக்க ஒரே பிரச்சனை இந்த வீட்டு பிரச்சனை தான். கோவில் இடத்த நானே வச்சுக்கிறேன் குருஜி. கோவில் இடம் 900 சதுரடி போக மீதி இடத்த மட்டும்தான் குருஜி நான் விலைக்கு கொடுக்குறேன். எல்லா கடனும் வித்துச்சுன்னா ஏதோ என் பிள்ளை கல்யாணம் பண்ணுறளவு கையில் 1-5 லட்சம் நிற்கும்னு நான் நினச்சிட்ருக்கேன் குருஜி. அது பேங்க் லோன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா தாங்க தெரியும் எனக்கு. எனக்கு அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பண வசதிக்குழு முடியலை, வாராகி அம்மனை இன்னும் நாங்கள் உபாசனை எடுக்கலை, அந்த ஆஷாட நவராத்திரி மட்டும்தான் நாங்கள் பண்ணணும். இதுக்குள்ளவே இவ்வளோ பிரச்சனை எல்லாமே என் வாழ்க்கையில் ஒன்று ஒன்றா தீர்ந்துடுச்சு. அதை நினைக்கும் போது எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை குருஜி. இவ்வளோ சக்தி வச்சிருக்கிற என் குரு வாழக்கூடிய காலத்தில் நாங்கள்லாம் இருக்கிறோன்னு நினச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குருஜி. நீங்கள் ரொம்ப காலத்துக்கு நல்லா இருக்கணும் குருஜி. வாழடி வாழையா எங்கள் மக்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இதே மாதிரி எந்த கஷ்டம் வந்தாலும் தீர்த்து கொடுக்கணும் குருஜி. நீங்கள் ரொம்ப காலத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் குருஜி. எனக்கு இதுக்கு மேலே சொல்ல முடியல குருஜி, எனக்கு வார்த்தைகள் வரல குருஜி. நன்றிங்க குருஜி, ரொம்ப நன்றிங்க ஐயா. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க ஐயா.